நிலத்தில் நாம் எப்போவுமே ராஜாவாக தான் இருந்திருக்கோம். ஆனா கடல் இவ்வளோ ஆபத்துக்கள் இருக்கிறது தெரிஞ்சும் அதோட சேர்ந்து வாழ்றவங்க மீனவர்கள் மட்டும்தான். கடைசியாக நாங்கள் குளச்சல் ஹார்பர் போயிருந்தோம். அங்கே சுற்றிட்டு இருந்த நேரத்தில் லாட்ரி அடித்த மாதிரி நாங்கள் எதிர்பார்க்காம ஒரு விஷயம் நடந்தது. உள்ளே வந்து பார்க்கணும்னா வந்து பாருங்க. ஸோ இவங்க எங்களை அவங்களோட ஆர்ச் ஏஞ்சல்ஸில் இன்வைட் பண்ணாங்க. எத்தனை வருஷம் மட்டும் அந்த போட்டில் போயிட்டு இருக்கீங்க? நான் போட்டி சொல்லி போய் 30 வருஷம் போயிருக்கேன். நமக்கு வண்டியில ஓட்டக்கூடிய ஆளே டிரைவர் உண்டு. ஆமா, இங்க அப்படி இல்லை. இங்க வண்டியில இங்க ஓட்டக்கூடிய ஆள ஸ்ட்ராங், ஸ்ட்ராங், மிஸ்டர் ஸ்ட்ராங். டிரைவர் வேற, டிரைவர் சொல்லக்கூடியது இன்ஜின் ரூம்ல இறங்கி ஏதாவது ஆயில் பார்க்கவும் அது அது மெக்கானிக்கர் மாதிரி, அதே தான் டிரைவர். தங்கியது இருக்க உள்ளதா தங்கீங்களோ? இல்லை, தங்க முடியாது. ஓ, இதுல எல்லாரும் எவ்வளவு பேர்? 6 பேரா? இல்லை, 15 பேர். ஆட்கள் வர 20 பேர், 12 பேர். அப்படி தொழில் கேட்டு எதுல? இதுக்குள்ளேயாவா? ஆமா, அதுக்கு தம்பி இந்த இதுல 16 பேர்ல மட்டும் தூங்குவாங்க. கீழே சாப்பிடுறதுங்களா? சாப்பிடுவீங்களா? சாப்பிடுறது வெளியில இருக்கு. இதுல எல்லாம் மீன், ஒவ்வொரு சைஸ் மீன் தனித்தனியா. ஐஸ், 500 ரூபாய் ஐஸ் கொண்டு போறது. உள்ள போலாமா? ஆ, உள்ள போ, போய் பார்க்கலாமா? அந்த பாதை இறங்க. அப்படி அது வழியா? இதுதான் அவங்களோட ஐஸ் பாக்ஸ். அவங்க பிடிக்கிற மீனையும் 500 பிளாக் ஐஸையும் இதுக்களால தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓ, குளிரா இருக்குள்ள. கடல் மேல போனாதான் பயங்கர குளிரா இருக்கு. தெரியுதா? இந்த தொழிலில் இருக்கக்கூடாது, அவங்க வேற படித்து வேற ஒரு இதில் போகணும்னு நினைக்கிங்களா? இல்லை, இவங்களும் நம்ம இது வந்து நமக்கு பாரம்பரியமான தொழில், இதுதான் நமக்கு இதுன்னு சொல்லிட்டு இதில் வரணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அப்படி இல்லை. இப்போ உங்களை மக்களை நல்ல மாதிரி படிக்க தான் வைக்காங்க. படிக்க தான் என்ன, நமக்கு கஷ்டப்பட்டே போதும், இனி நம்ம மக்கள் கஷ்டப்படப்படக்கூடாதுன்னு சொல்லிங்க. ஆனால் சில குடும்பங்கள் வறுமையினால அந்த மக்களை கடலுக்கு. இவனோட பேர் அர்னால்ட். இவனும் இந்த போட்டில் தொழிலுக்கு போயிட்டுருக்கான். தம்பிட எவ்வளோ வயசு? வயசு 17. 17 வயசுல நாம எல்லாம் புக்கும் பேனாவும் சுத்திட்டு இருந்திருப்போம். மீன் பிடிச்சிட்டு வர கஷ்டப்பட்டு கடல்ல காத்துல மீன் பிடிச்சிட்டு வரோம். ஆனா இங்க ஒரு விலையும் இல்லை, ஒரு விலையும் தரவில்லை. மத்த எல்லாம் டீசலு ஐஸ் எல்லாம் எல்லாத்துக்கும் விலை கொடுத்தாரு, ஆனா மீனு மட்டும் விலை. நாங்க போய் கஷ்டப்படுத்த மட்டும் தான் எங்களை மிச்சம். டீசல் ஒண்ணு கொண்டு விலை யாருக்கே போடுறோம். நல்ல மீனை எல்லாம் எக்ஸ்போர்ட்டிங் போடுறோம். நம்ம கடல் வருமானம் தான் கவர்மெண்ட்டுக்கு கூடுதல். வெளியே அந்நிய செலவாணி, அந்நிய செலவாணியில் நம்பர் 1 கடல் தொழில். மீன் உற்பத்தியில் உலகத்தில் இந்தியா 2வது இடத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் 60% பேர் மீன் பயன்படுத்துகிறாங்க. இந்தியாவில் மீனுக்கு இவ்வளோ பெரிய மார்க்கெட் இருந்த அப்புறம் மீனவர்களோட கஷ்டம் மட்டும் ஏன் முடியாமல் இருக்குங்கிற ஒரு கேள்வி மட்டும் என்னோட மண்டையில் ஓடிட்டே இருக்கு. எல்லாம் சொல்லுவோம், 8 லட்சம் ரூபா டீசல் இன்னைக்கு. ஆனால் டீசல் எத்தனை? டீசல் 3000 கிலோ. கடலுக்கு போய் ஏதாவது கிடைச்சா தானே உண்டு. இப்ப நம்ம போற இடத்துல நமக்கு நல்ல மாதிரி மீன் கிடைக்கணும், இனி கடவுளை வேண்டிக்கணும். கடல் தொழில் என்னதான் கஷ்டமா இருந்தாலும் அதுதான் அவங்களை இன்னும் முன்னாடி நடத்திட்டு இருக்கு. அதுக்காகவே அவங்க அந்த தொழில் மேல ரொம்பவே பெரிய மரியாதை வச்சிருக்காங்க. வெளியே எங்கேயும் போகும்போது நான் கூப்பிட்டா என்ன சேர்த்து போயலாங்களா? ஆமா, கடல்ல போறது. ஆமா,
வந்தா கூப்பிடுவேன், நீங்க அங்க வந்தா உங்களால இருக்க முடியாது. வாந்திக்கு எங்க பிள்ளைகளே புதுசா வரும்போது வாந்தி எடுத்து ஒண்ணு சாப்பிடாம கொள்ளாம நாலு நாள் அஞ்சு நாள் கடைசியா சின்ன ஒரு எச்சரிக்கையோட சேர்த்து அங்க எப்ப வேணாலும் அவங்க கூட கடல்ல போலாம்னு ஒரு இன்வைட் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு கடல்ல போற அளவுக்கு என்கிட்ட தைரியம் இல்லைதான், ஆனா ஒரு நாள் கண்டிப்பா என்னோட தைரியத்தை எல்லாம் சேர்த்து அவங்க கூட பயணிக்கிறதுல எனக்கு சந்தோஷம்தான். சந்தோஷம்.